வணக்கம் நண்பர்களே, இது வந்து ஆடியோ ஆஃபீஸ்க்கு 8th floor இந்த செடி கடை இருக்கு. ரெண்டு நண்பர்கள் பேசியிருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ. அது என்ன கண்டன? இயற்கையுடன் சேர்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள். செம்பருத்தி வந்து சாப்பிடும்போது சொல்லுங்க சார். ஆமா ஆமா, இந்த செம்பருத்தி பூ சாப்பிடறோம் ஆட்டோட்டாக்கே கிடையாது. செம்பருத்தி பூ உடம்புல எந்த நோயுமே வராது. அதே மாதிரி காய்கறி அதிகமா சாப்பிடணும். காய்கறி அதிகமா சாப்பிடணும். எந்த முள்ளங்கி வந்து கல்லடப்புக்கு பிரசல்சி நம்பர் 1. முள்ளங்கி எவ்வளவு சாப்பிட மாட்டேன். லெமன் செடியை பார்த்தீங்களா, எவ்வளவு சின்ன கண்டு ஒட்டுலயே காய்க்கிறது. இதுதான் ஒட்டு கண்டுன்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டு லெமன் வேற இருக்கு பாருங்க, நிறைய முட்டெல்லாம் பிரியாணி. அது நெல்லிக்காவில செம்பருத்தி பூ பூத்து வந்தாலும் அந்த பூவை மட்டும் புடிங்கி அப்படியே சாப்பிடுறோம். அந்த நடுவுல ஒரு காம்பு வரும், போட்டுட்டு அந்த பூவை மட்டும் அதெல்லாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி அதுல வந்து ஒரு டம்ளர் ஆக்கி வெறுகுடல்ல ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை சக்கதான் உங்களுக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அதுதான் காய்ச்சி காய்ச்சி ஊற்றி போட்டோம். அதனாலதான் இன்ன வரைக்கும் நல்லா இருந்துக்கிறது. கடலை கடை